ஹலோ வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சொரக்காய் கூட்டுங்க. சொரக்காய் கூட்டுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சொரக்காவை இந்த மாதிரி பொடி பொடியாக நீங்கள் தோல் சீவி அரிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய பருப்பு வந்து பார்த்திங்கன்னா மொச்சையை ஊற வச்சு தோலை எடுத்து நான் இது மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு மொச்சை பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் பாசி பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு கால் கப் எடுத்துங்க. உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவைக்கு ஏற்ப, தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மூடி எடுத்து வச்சுங்க. அதே போல் வெங்காயம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன் எடுத்துங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்துங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு. மிளகாய் வந்து இதுதாங்க காரத்துக்கு. ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி 4-5 மிளகாய் போட்டுங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல தேங்காய், பச்சை மிளகாய், அப்புறம் இந்த சீரகம் இந்த 3 போட்டு நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க.